வணக்கம், நான் உங்கள் கிச்சா கிச்சன்லேருந்து தீபா. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தீபா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான யூனிக் ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அது என்னென்னா, மைசூர் போண்டா. நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிடுவோம்னா அதை நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்கன்னு அதை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா மொறு மொருள் இருக்குது. இங்கே நான் மைசூர் போண்டா வேணா எப்படி செஞ்சேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவு, கால் கப் அரிசி மாவு, கால் கப் தயிர், ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், கால் ஸ்பூன் வந்து குக்கிங் சோடா மாவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலாம் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கால் கப் அரிசி மாவு, கால் கப் தயிர், ஜீரகம் ஒரு ஸ்பூன், குக்கிங் சோடா மாவு கால் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கங்க, கட்டி இல்லாமல். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, ஒரு கப்பு தண்ணி மட்டும் அது போதும். நம்ம போண்டா மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு கலந்துக்கங்க போதும், இதுதான் கரெக்ட் பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்துக்குங்க. இந்த மாதிரி கலந்துக்குங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து போண்டா மாதிரி சுட்டெடுத்துக்கலாம். பேன் வச்சுக்கோங்க, பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடாகிடுச்சு, கடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. எடுத்து ஒவ்வொரு போண்டாவாக விட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு பக்கம் லைட்டாக வேகட்டும், ஒரு பக்கம் நல்லா சவந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் சவந்துச்சு, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக சவந்துருக்கு. நல்லா இது ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம வீட்டில் மைதா மாவுலாம் இருக்கும், டக்குன்னு பக்கம் சவந்துச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மைசூரம் சூப்பராக இருக்குது, நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்கு. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே பட்டன் தான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.